Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தங்கர்லிப்பு வச்சு எப்படி மாலை கட்டிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். பாருங்க இந்த பூ வந்து இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி உதுத்து வெச்சுக்கோங்க. உதுத்து வெச்சிட்டு இப்ப பூ கட்டிறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி உலன் நூல் எடுத்துக்கறேன். ஒயிட் கலர் எடுத்துக்கறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பூ கட்டிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்ல வந்து எடுத்து வச்சிருக்கிற த்ரெட் வந்து இந்த மாதிரி சுத்திக்கோங்க பாருங்க இப்படி ஒரு சுத்து சேம் அதே மாதிரி இன்னொரு சுத்து பாருங்க இந்த மாதிரி சுத்திட்டு இந்த எண்ட்ல வந்து நாட் போட்டுக்கோங்க நல்ல டைட்டா போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் அடுத்து பூ கட்டிறதுக்கு வந்து இதிலிருந்து ஒரு 1.5 மடங்கு எடுத்துக்கோங்க பாருங்க இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் பூ கட்டிறதுக்கு தேவையான நூல் அடுத்து இத கட் பண்ணிறேன் அடுத்து இப்ப நம்ம சேர்த்து வச்சிருக்கிற இந்த ரெண்டு நூலோட சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க பாருங்க இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க அடுத்து வந்து எப்படி பூ கட்டிறது அப்படினு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி மூணு பூவை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நூலுக்கு சென்ட்ரல வெச்சிருங்க இந்த மாதிரி வெச்சிட்டு இப்ப இந்த ரெண்டு நூலையும் சேர்த்துட்டு அடிப்பக்கமா விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நூலை வந்து அடிப்பக்கமா போட்டுட்டு நான் எல்லா பூவையுமே கட்ட போறேன் பாருங்க இன்னொரு டைம் நான் கட்டி காமிக்கிறேன் இதே மாதிரி வெச்சிட்டு நூலை வந்து அடிப்பக்கமா போட்டுட்டு இப்படி டைட்டா எடுத்துறேன் இப்போ இது போல தான் நான் எல்லா பூவையுமே கட்ட போறேன் பாதி போல கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாதி போல கட்டிட்டேன் நான் வந்து உலன் நூல்ல தான் கட்டுறேன் ஏன்னா பூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா செண்டு மாதிரி வரும் இப்போ நீங்கள் நார்மல் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேசான பூவெல்லாம் கட்டும் போது அருந்துரும் இப்போ உள்ள நூலில் கட்டினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அருந்து வராது அதனால நீங்கள் உள்ள நூல் வச்சு கட்டிக்கலாம் பாருங்க பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நான் இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாக கட்டிடலாம் கட்ட தெரியாதவங்க கூட இந்த பூ வந்து ரொம்பவே ஈஸியாக கட்டிடலாம் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக பூ கட்டி முடிச்சிட்டேங்க லாஸ்ட்டாக கட்டிட்டு இப்போ நாட் போட்டுக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி வச்சு நல்லா ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பூ வந்து லூஸாகாமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுருங்க பாருங்க நான் போட்டுட்டேன் அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் பாருங்க சூப்பராக கட்டி முடிச்சாச்சு அடுத்து இந்த ஷீட் அப்படியே திருப்பிட்டு இந்த சென்டரில் வச்சு இந்த நூலை கட் பண்ணி எடுத்துருவேன் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்க பூ பார்க்கறக்கு அழகாக வந்திருக்குது ரொம்ப ஈஸியாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இந்த பூ ஒரு 5 மினிட்ஸில் கட்டிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ